தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொங்கல் பரிசு பணத்தை கவரில் வைத்து வழங்காமல் வெளிப்படையாக வழங்க வேண்டுமாம். நாளை முதல் விநியோகம் செய்யும் பணியை தொடங்க வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பொங்கல் பரிசாக ₹1000 ரொக்கம் மற்றும் பொங்கல் பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. தமிழகத்தில் 34,500 ரேஷன் கடைகள் உள்ளது. அதில் 50,000 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். மொத்தம் 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கவிருப்பதால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 400,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 வழங்க இயலாது. இதனால் 1.98 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ₹1000 வழங்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்தையும் சேர்த்து தமிழகம் முழுவதும் 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு, முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். ஏற்கனவே மழை நிவாரணம் வழங்கும் போது சென்னையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 48 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதுபோல மாநிலத்தின் பல பகுதிகளிலும் பொருட்கள் விநியோகிக்கும் போதே நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்து வருவது வழக்கமான ஒன்று. இதனால் இந்த முறை பொங்கல் பரிசு மற்றும் பொருட்களை வழங்குவது எப்படி என்பது குறித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் உலர் திராட்சை, 20 கிராம் முந்திரி, 5 கிராம் ஏலக்காய், 2 அடி நீள கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ₹1000 வழங்க வேண்டிய பொறுப்பு கலெக்டர், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை கமிஷனர் நேரடி கட்டுப்பாட்டில் வருகிறது. வரும் 7ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை முதல் தொடங்கி பொங்கலுக்கு முன் முழுமையாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுவிடும். கடந்த 31ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு நிச்சயம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நேரம் எப்பொழுது என்ற தகவலை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.